வணக்கம் மக்களே, இது உங்கள் சினி டைம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் கமலஹாசன் திரைப்படத்தில் அவரோட பொண்ணா நடிச்சு இப்போ ஹீரோயினா நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிற ஒரு நடிகையை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பலரும் இப்போவும் இண்டஸ்ட்ரியில் நடிகர் நடிகைகளாக வளம் வந்துட்டு தாங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த திரைப்படத்தில் குட்டி பொண்ணாக நடிச்சிருந்தாங்களே அவங்க தானே இது அப்படின்னு சில சமயம் நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் வருஷம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்களேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம தெய்வ திருமகள் திரைப்படத்தில் விக்ரமுக்கு மகளாக நடிச்சிருந்தவங்க தான் சாரா. இவங்க இப்போ எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துருக்காங்க தெரியுமா? அவ்வளவு ஏன், சமீபத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் சின்ன வயசு நந்தினியா இவங்க தான் நடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம அஜித்து கூட என்னை அறிந்தால் விஸ்வாசம் அப்படின்ற திரைப்படத்தில் அவருக்கு மகளாக நடிச்சிருந்தவங்க அனிகா சுரேந்தர். இப்போ பல மலையாள திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க. அந்த வரிசையில் இடம் பிடிச்சிருக்கவங்க தான் நம்ம எஸ்தர் அணில். இவங்க யாருன்னு தெரியுதா? நம்ம பாபநாசம் திரைப்படத்தில் கமலஹாசனுக்கு ரெண்டாவது பொண்ணாக நடிச்சிருப்பாங்களே அவங்க தான் இவங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அந்த குட்டி பொண்ணா இது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. உண்மைதாங்க, அந்த குட்டி பொண்ணு தான் இப்போ வளர்ந்து ஒரு நடிகையாக வளம் வராங்க. மலையாளத்தில் ஜித்து ஜோசப் எழுதி இயக்கியிருந்த திரிஷ்யம் அப்படின்ற திரைப்படத்தை ரீமேக் பண்ணி தான் தமிழில் பாபநாசம் அப்படின்னு எடுத்திருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் கௌதமி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்களோட ரெண்டாவது பொண்ணாக நடிச்சிருந்தவங்க தான் எஸ்தர் அணில். தமிழில் மட்டும் இல்லாமல் திரிஷ்யம் திரைப்படத்தில் மோகன்லாலுக்கு ரெண்டாவது பொண்ணாகவும் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. தமிழ் மலையாளம் ரெண்டு மொழியிலையும் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க எஸ்தர். இவங்க அதுக்கப்புறம் பெருசாக வளர்ந்து மலையாளத்தில் ஊழு அப்படின்ற திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்த பலருமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னா 2015 பாபநாசம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்த இவங்க அடுத்த 3 வருஷத்தில் ஊழு திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்னு சொன்னதும் யாருமே நம்பவே இல்லைங்க. ஆனால் உண்மையாகவே ஊழு திரைப்படத்தில் இவங்க ஹீரோயினையாக தான் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து மலையாள திரையுலகில் பல படங்களில் நடிச்சிட்டு வராங்க. தற்போது வர தமிழில் வெளிவராத குரளி அப்படின்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிச்சிட்டு வரதா தகவல் வெளியாச்சு. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் ஜோஹர் அப்படின்ற திரைப்படத்திலையும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு 2016 குழந்தை கலைஞருக்கான தேசிய விருதை கேரள திரைப்பட சங்கம் வழங்கியிருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கிற நம்ம எஸ்தர் டாப் ஹீரோயின்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஹாட்டான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ரசிகர்களை திக்குமுக்காட வச்சிட்ருக்காங்க. இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பாலிவுட் ஹீரோயின்கள் ரேஞ்சுக்கு இருக்குங்க. இதனாலேயே சோஷியல் மீடியாவில் இவங்களோட ஃபோட்டோவை பார்க்குறதுக்கே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ வளர்ந்துருக்கிற எஸ்தரோட ஃபோட்டோவை நீங்களும் பாருங்கள். என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.